வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. காதல் கதைகளுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிற மாதிரி, வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களுக்கு அப்படின்னு இன்னொரு ரசிகர் கூட்டம் இருக்கு. அந்த ரசிகர்களின் மத்தியில ரொம்பவே பிரபலமான ஒரு கதை இந்த ரோமியோ ஜூலியட் கதை. நம்மள பலரும் இந்த ரோமியோ ஜூலியட் கதையை உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி கிடையாது. ஷேக்ஸ்பியர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள் தான் இவங்கெல்லாம். அதனால இதுக்காக ஃபீல் பண்றது இல்ல இப்போ நடக்கிற எதோடையாவது இதை கம்பேர் பண்றதுன்னு இல்லாம இந்த கதையை கதையா மட்டும் கேட்கலாம். 1970s 1980s கலூரிகளில் படிச்சுட்டு இருந்த 60s and 70s கிட்ஸுக்கு இந்த கதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் இந்த ரோமியோ ஜூலியட் ட்ராமாவை தங்களுடைய கல்லூரி ஆண்டு விழாக்களில் போடாத கல்லூரிகளை இல்லைன்னு சொல்லலாம். நல்லா விசாரிச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் எத்தனை அம்மாக்கள் ரோமியோக்களாகவும் எத்தனை அப்பாக்கள் ஜூலியட்டுகளாகவும் மாறுவேஷம் போட்டு நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். சரி, இப்போ நம்ம இந்த காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறது ஷேக்ஸ்பியர் எழுதிய ரோமியோ ஜூலியட் காதல் காவியம். இத்தாலியில மிதக்கும் நகரமான வெனிஸ்க்கு பக்கத்துல வெரோனா அப்படிங்கிற ஒரு அழகான நகரம் இருந்தது. அங்க இரண்டு பெரிய குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒன்னு கேபியுலட்டோட குடும்பம், இன்னொன்னு மாண்டெக்யூவோட குடும்பம். ரெண்டு பேரும் மிகப்பெரிய எதிரிகள். இந்த இரண்டு குடும்பத்தையும் சேர்ந்தவங்க எங்க வச்சு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாலும் அங்க ஒரு பெரிய பிரளயமே நடக்கும். அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகவே ஆகாது. இதுல கேபியுலட்டுக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தா, அவ பேரு தான் ஜூலியட். மாண்டெக்யூவுக்கு ஒரு கம்பீரமான பையன் இருந்தா, அவன் பேரு தான் ரோமியோ. பரம எதிரிகளா இருக்கிற இந்த இரண்டு குடும்பங்களிலும் பிறந்த இரண்டு பேருக்கும் எப்படி காதல் பிறக்குது, அதுக்கு பின்னாடி அந்த காதல் கல்யாணத்துல போய் முடிஞ்சுதா இல்ல பிரச்சனையில போய் முடிஞ்சுதாங்கிறது தான் இந்த ரோமியோ ஜூலியட் காதல் கதை. இப்ப நம்ம எல்லாரும் ஷேக்ஸ்பியரோட சேர்ந்து வெரோனாவுக்கு போய் இவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டு வரலாம். மாண்டெக்யூவுடைய மகனான ரோமியோ அவருடைய எதிரியான கேபியுலட் குடும்பத்திலிருந்து ரோஸ்லின் அப்படிங்கிற ஒரு பொண்ணை ஒரு தலையாக காதலிச்சிட்டு இருந்தான். ஆனால் அந்த பொண்ணு அவனுடைய காதலை ஏற்றுக்கவே இல்லை. அதனால மிகவும் மன வருத்தத்தோடு இருந்தான் ரோமியோ. தன்னுடைய நண்பன் இப்படி எப்பவுமே வருத்தமாக இருக்கிறத பார்த்த அவனுடைய நண்பர்கள் ரோமியோவுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சாங்க. அதுக்கான வழிகளையும் அவங்க தேடிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இத்தாலிய அரச குடும்பத்தில் ஒரு பெரிய பதவி வகிக்கிற பாரிஸ் அப்படிங்கிற ஒருத்தன் கேபிலட் கிட்ட வந்து அவருடைய பெண்ணான ஜூலியட்டை தனக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி கேட்குறான். அதுக்கு கேபிலட் அவன் கிட்ட, நான் இன்னும் ஒரு சில வருடங்கள் கழிச்சு தான் என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் செய்யலான்னு இருந்தேன். ஆனாலும் இப்போ நீ கேட்கறதுனால ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி அதில் உனக்கு ஜூலியட்டை அறிமுகம் செய்து வைக்கிறேன். ஒருவேளை ஜூலியட்டுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நம்ம சீக்கிரமாகவே திருமணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பாரிஸும் சம்மதிக்கவே ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தாரு கேபிலட். வீட்டுக்கு போன கேபிலட் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு ஜூலியட் கிட்ட பாரிஸை பத்தி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உள்ளூரை பாரிஸ்க்கு தன்னுடைய பெண்ணை கொடுக்கணும் அப்படிங்கறது தான் கேபிலட்டுடைய நோக்கமா இருந்தது. கேபிலட் சொன்ன மாதிரியே அவருடைய மனைவியும் ஜூலியட்டுடைய செவிலித்தாயும் சேர்ந்து ஜூலியட்டுக்கு புத்திமதி சொன்னாங்க. பாரிஸ் இத்தாலிய அரசு குடும்பத்துல ஒரு பெரிய பதவியில இருக்கான். அவனுக்கு ரொம்ப மரியாதையும் இருக்கு. நீ அவனை திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னா உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு அவங்க அவகிட்ட சொல்றாங்க. ஜூலியட் இது எதையுமே காதல வாங்கிக்கிற மாதிரி இல்ல. ஒரு பெண்ணுக்கு காதல் வர்றதுக்கு பதவியும் பணமும் மட்டும் போதாது, அவளை நேசிக்கிற ஒரு உண்மையான இதயமும் வேணும் அப்படிங்கறது அவங்க அம்மா அப்பாவுக்கு புரியல. இவ இப்படி இருக்க இன்னொரு பக்கம் அந்த விருந்துக்கான ஏற்பாடுகள் தடபுடலா நடந்துட்டு இருந்தது. கேபிலட் குடும்பத்துல நடக்க போற இந்த விருந்த பத்தி ரோமியோவுடைய இரண்டு நண்பர்கள் கேள்விப்படுறாங்க. அவங்க ரெண்டு பேருடைய பெயர் மெர்க்யூஷியோ மற்றும் பென்வோலியோ. மெர்க்யூஷியோவும் பென்வோலியோவும் உடனடியா ரோமியோவை வந்து சந்திச்சு கேபிலட் வீட்டுல நடக்க போற அந்த விருந்த பத்தி சொன்னாங்க. நம்ம மூணு பேரும் அந்த விருந்துல மார்வேஷத்துல கலந்துக்கலாம். அப்படி கலந்துக்கும் போது உன்னால ரோஸ்லினை தனிமையில சந்திச்சு பேச முடியும். நீ தனியா மட்டும் பேசி உன்னோட மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அவளுக்கு புரிய வச்சுட்டனா அவ நிச்சயமா உன்னை காதலிச்சிருவா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எப்படியோ நம்ம காதல் நிறைவேறினா சரிதான் அப்படின்னு நினைக்கிற ரோமியோ தன்னுடைய எதிரியின் வீட்டு விருந்துல கலந்துக்கிறதுக்கு முடிவு பண்றான். அந்த விருந்து நடக்கும் நாளும் வந்தது. ஏற்கனவே திட்டமிட்டபடி ரோமியோவும் அவனுடைய நண்பர்களும் தன்னுடைய குடும்ப எதிரியான கேபிலட்டோட வீட்டுல நடக்கிற விருந்துக்கு மாறுவேஷத்துல போறாங்க. மாறுவேஷத்துல போறதுனால இவங்க மூணு பேரையும் அங்க இருக்கிற யாருக்கும் அடையாளம் தெரியல. ஆனா அந்த குடும்பத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஆளான டைபால்ட் மட்டும் கண்கொத்தி பாம்பு மாதிரி அந்த விருந்துல சுத்திக்கிட்டு இருந்தான். டைபால்ட்டுக்கு மாண்டெக்யூவுடைய குடும்பத்தை கண்டாலே ஆகாது. யார்கிட்ட மாட்டினாலும் அவங்க கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது அப்படிங்கறதுல இந்த மூணு பேரும் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ரோமியோ எதிர்பார்த்த மாதிரியே ரோஸ்லினை தனியா சந்திக்கிற வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது. ஆனா தன்னுடைய காதலை சொல்ல போகும்போது ஏதோ ஒரு விஷயம் அவனை தடுத்தது. இவ உனக்கான பெண் கிடையாது அப்படின்னு அவனுடைய இதயம் சொல்லுச்சு. அதே நேரத்துல அந்த விருந்தின் நாயகியான ஜூலியட்
ஒரு அழகான கவுன்ல மாடிப்படியிலிருந்து மெல்ல மெல்ல இறங்கி வந்தா. அவளை பார்த்ததும் ரோமியோவுக்குள்ள ஒரு இனம் புரியாத உணர்ச்சி. ரோஸ்லினை பார்க்கும்போது இப்படி அவனுடைய இதயம் படபடன்னு அடிச்சுக்கிட்டதில்ல, காத்துல மிதக்கிற மாதிரியான உணர்வு ஏற்பட்டதில்ல, தன்னுடைய உயிரை மட்டும் யாரோ உருவி எடுத்துட்டு போன மாதிரியான வலியும் ஏற்பட்டதில்ல. ஆனா இப்போ ஜூலியட்டை பார்க்கும்போது இந்த எல்லா உணர்வும் அவனுக்கு ஏற்பட்டது. ஜூலியட் தான் தனக்கான காதலின்னு அவனுடைய இதயம் சொல்லுச்சு. ஜூலியட் இறங்கி வந்ததும் அந்த விருந்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் ஜூலியட்டை அறிமுகம் செய்தாரு கேபிலட். பாரிஸ் கிட்டையும் சேர்த்துதான் ஒரு மெல்லிசை இசைக்கப்பட்டு அந்த விருந்தில் இருந்த எல்லாருமே நடனமாடினாங்க. விருந்துகள்ல இந்த மாதிரி நடனமாடுறது அந்த நாட்டுடைய கலாச்சாரம். அந்த நடனம் நடந்துட்டு இருக்கும் போது பாரிஸ் ஜூலியட்டுடைய கைகளை பிடிச்சு அவளோட நடனமாடினான். கொஞ்ச நேரத்திலேயே போதும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டா ஜூலியட். தனியா உட்கார்ந்துட்டு இருந்த ஜூலியட்டை கவருவதற்காக நிறைய குறும்புத்தனங்கள் பண்ணனா ரோமியோ. அந்த குறும்புத்தனங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சு சிரிச்சிட்டு இருந்தா ஜூலியட். ஒரு சில நிமிடத்துக்கு பிறகு அவ பக்கத்துல போய் நின்னு நம்ம ரெண்டு பேரும் நடனம் ஆடலாமா அப்படின்னு கேட்டான். அவளையும் அறியாம அவ சரின்னு தலையாட்டினான். அந்த மெல்லிசையில ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் நடனமாடினாங்க. ரோமியோடைய கண்களை பார்க்கும்போது பாரிஸ் கிட்ட உணராத எதையோ ரோமியோ கிட்ட உணர்ந்தா ஜூலியட். ரோஸ்லின் கிட்ட உணராத எதையோ ஜூலியட் கிட்ட கண்டுபிடிச்சான் ரோமியோ. கண்களும் கண்களும் சந்திச்சு தன்னுடைய காதலை ஜூலியட் கிட்ட சொல்லலான்னு ரோமியோ நினைச்சப்போ வார்த்தைகள் வராம தடுமாறினான். தடுமாறி அவளோட கண்களையே அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. கேபிலட் குடும்பத்திலிருந்து யாரோ ஒரு சிலர் இந்த விருந்துக்கு வந்திருக்காங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட சீக்கிரமா ஒப்படைங்க அப்படின்னு காவலாளிகள் கிட்ட சொல்லிட்டு இருந்தான் டைபால்ட். மெர்க்யூஷியோவும் பென்வோலியோவும் பண்ணின சில்மிஷங்கள்னால அவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த எல்லா குழப்பமும். நான் உடனடியா இங்க இருந்து கிளம்பணும் இல்லைன்னா மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டு ஜூலியட் கிட்ட இருந்து கிளம்பினான் ரோமியோ. அப்போதான் தனக்கு காதல் பிறந்திருக்கிறது தன்னுடைய பரம எதிரியான மாண்டெக்யூடைய மகன் மேல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஜூலியட். அந்த நொடி பொழுதுல ஜூலியட்டுக்கு பயங்கரமான குழப்பங்கள் உருவாச்சு. இது காதல் தானா? அப்படியே காதல்னாலும் இந்த காதல் வெற்றி பெறுமா? இதனால வேற என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது? இப்படி பல கேள்விகள் அவளுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. ஆனா அதுக்கு மதியிலையும் ரோமியோ நல்லபடியா தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு மட்டும் தோணுச்சு அவளுக்கு. அவ எதிர்பார்த்த மாதிரியே ரோமியோவும் அவனுடைய நண்பர்களும் காவலாளிகள் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த விருந்து முடியும் போது ஜூலியட் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இன்னொரு விஷயமும் நடந்தது. ஜூலியட்டோட சம்மதத்தையே கேட்காம ஜூலியட்டுக்கும் பாரிஸ்க்கும் அங்க நிச்சயதார்த்தம் நடந்தது. மோதிரம் மாத்தினா மட்டும் நிச்சயதார்த்தம் ஆயிடுமா? மனசு மனசும் பரிமாறிக்கிட்டா தானே அது உண்மையான நிச்சயதார்த்தம்னு நினைச்சா ஜூலியட். அந்த ராத்திரி தன்னுடைய அறையில படுத்திருந்த ஜூலியட்டுக்கு முழுக்க முழுக்க ரோமியோடைய நினப்பாவே இருந்தது. ரோமியோவுக்கும் தன்னுடைய வீட்டுக்கு போன பின்னாடி ஜூலியட்டுடைய நினப்பு தான். அந்த இரவு வழக்கம் போல இல்லாம கொஞ்சம் கனமா கடந்து போச்சு. அடுத்த சில நாட்கள் ரொம்ப நேர்த்தியா உடை உடுத்திக்கிட்டு ஜூலியட்டோட வீடு இருக்கிற தெருவுல நடந்து போக ஆரம்பிச்சா ரோமியோ. ஏதாவது ஒரு வகையில ஜூலியட் நம்மளை பார்க்க மாட்டாளா? அப்படி பார்க்கும்போது அவளை சந்திச்சு நம்ம காதல சொல்ல மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தா அவன். அவன் நினைச்ச மாதிரியே ஒரு நாள் ஜூலியட் தன்னுடைய வீட்டின் ஜன்னல் வழியா ரோமியோவை பார்த்தா. அவனை பார்த்ததும் அவளுடைய முகம் மலர்ந்து தன்னை அறியாம சிரிச்சா. அந்த சிரிப்பையே தனக்கு கொடுக்கப்பட்ட சமிக்கையா நினைச்சுக்கிட்ட ரோமியோ அந்த பால்கனி மேல ஏறி ஜூலியட்டை சந்திச்சான். அந்த இடத்துல வச்சு தன்னுடைய காதலையும் சொன்னான். அவன் காதலை சொல்ல மாட்டானான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஜூலியட் அந்த காதலை அந்த நொடி பொழுதுலேயே ஏத்துக்கிட்டா. அதுக்கப்புறமா அடிக்கடி ரோமியோ இந்த மாதிரி ஜூலியட்டை சந்திக்கிறதும் பால்கனி ஏறி குதிச்சு அவ வீட்டுக்குள்ள போறதும் அடிக்கடி நடந்துட்டு இருந்தது. யாருக்கும் தெரியாம அவங்க காதல் வளர்ந்துட்டு இருந்தது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க அந்த விருந்துக்கு அப்புறமாவே ரோமியோ மேல பயங்கர கோபமா சுத்திட்டு இருந்தான் டைபால்ட். ஜூலியட்டோட திருமணம் முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, அதனால கொஞ்ச நாள் சும்மா இருன்னு சொல்லி வச்சிருந்தாரு கேபிலட். ஆனா யாரு சொன்னாலும் கேட்கிற ஆளா டைபால்ட்? அடுத்த முறை எப்போ ரோமியோவை சந்திச்சாலும் அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தான் அவன். டைபால்டோடைய மனசுல இப்படி எரியிற நெருப்புக்கு இரையாக போறது யாரு? ரோமியோ ஜூலியட்டுடைய காதலுக்கு வரப்போற பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சு அவங்க ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அடுத்த பகுதியில தான் சந்திக்கணும். கூடிய சீக்கிரம் இல்லை இல்லை நாளைக்கு இதே நேரத்துக்கு நம்ம அடுத்த பகுதியோட சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.
வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகமான ரோமியோ அண்ட் ஜூலியட்டுடைய பகுதி 2 இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே பகுதி 1 நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், ஒருவேளை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னா மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு, அதை பயன்படுத்தி பார்த்துட்டு வந்துருங்க. இப்ப நம்ம பார்க்க போறது பகுதி 2, அதாவது கடைசி பகுதி. எதிரி குடும்பங்களுடைய வாரிசுகளான ரோமியோவும் ஜூலியட்டும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் அடிக்கடி சந்திச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன். இப்ப அடுத்ததா அவங்க காதல் என்ன ஆச்சு, வேற என்ன பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்தது, எல்லாத்தையும் மீறி அவங்க சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த பகுதி. இந்த பகுதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களையும் நான் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சுருக்கமா எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்ப பாக்கலாம். கேபுலட், கேபுலட்டுடைய மகளான ஜூலியட், ஜூலியட்டுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பாரிஸ், இது மட்டும் இல்லாம இவங்க குடும்பத்துடைய முக்கியமான ஒரு ஆளான டைவால்ட். அடுத்ததா மாண்டெக்யூடைய குடும்பம். மாண்டெக்யூடைய மகனான ரோமியோ, இந்த ரோமியோவுக்கு நெருங்கிய நண்பர்களாயிருக்கிற பென்வோலியோ மற்றும் மெர்க்யூசியோ. இது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நம்ம நிறைய பார்த்தோம், ஆனா அதை பத்தி எல்லாம் இப்ப பேச வேணாம். இன்னைக்கு இந்த பகுதியில ஒரு புது கதாபாத்திரத்தை நம்ம பார்க்க போறோம். ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வெரோனால இருந்த ஒரு மத போதகரான ஃப்ரையர் லாரன்ஸ். இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து இப்ப நம்மளும் இந்த கதைக்குள்ள இணைவோம். இப்ப நம்ம கேட்க போறது ரோமியோ ஜூலியட் கடைசி பகுதி. ரோமியோவும் ஜூலியட்டும் காதலிக்க ஆரம்பிச்சு ஒரு சில நாட்களுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஜூலியட் ரோமியோ கிட்ட, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நம்ம காதல் நிச்சயமா திருமணத்துல போய் தான் முடியணும். ஆனா நம்ம ரெண்டு பேருடைய குடும்பமும் பரம எதிரியா இருக்காங்க, நிச்சயமா நம்ம திருமணத்துக்கு அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு பண்ணலாமா, ரகசியமா போய் நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கலாமா? அவளுடைய பேச்சை கேட்ட ரோமியோ அவ வேடிக்கைக்கு தான் சொல்றான்னு நினைச்சு, ஓ பண்ணிக்கலாமே அப்படின்னு சொன்னான். அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் உடனே தேவாலயத்துக்கு போலாம் அப்படின்னு ஜூலியட் சொன்னப்போதான் அவ உண்மையாவே கேட்டிருக்கா அப்படிங்கறது ரோமியோவுக்கு தெரிஞ்சது. ஜூலியட்டுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக வெரோனால இருக்கிற தேவாலயத்துக்கு அவளை கூட்டிட்டு போனா ரோமியோ. அந்த தேவாலயத்துல மத போதகரான ஃப்ரையர் லாரன்ஸ் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இந்த ஃப்ரையர் லாரன்ஸ் அந்த ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் நண்பர். அது மட்டும் இல்லாம கேபுலட்டும் சரி மாண்டெக்யூவும் சரி ஃப்ரையர் லாரன்ஸ் மேல ரொம்பவே மரியாதை வச்சிருந்தாங்க. ஒருவேளை இவங்களுடைய திருமணத்தின் மூலமா இந்த ரெண்டு குடும்பங்களுக்கு நடுவில் இருக்கிற பகையும் தீரும் அப்படின்னு நினைக்கிற ஃப்ரையர் லாரன்ஸ் ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து வச்சாரு. பல பேர் கூடி பிரம்மாண்டமா நடக்க வேண்டிய அவங்க திருமணம் அந்த தேவாலயத்துக்குள்ள வேற யாருமே இல்லாம ஃப்ரையர் லாரன்ஸோடைய தலைமையில நடந்தது. இந்த ரகசிய திருமணத்துக்கு பிறகுதான் ரோமியோ தன்னுடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பாராத திருப்பு முனையை சந்திச்சான். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே திருப்பு முனைகள் இருக்கும். அதுல பல திருப்பு முனைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லபடியா அமையும், சில திருப்பு முனைகள் பலருடைய வாழ்க்கையே கூட புரட்டி போட்டிருக்கு. அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுற ஒரு திருப்பு முனையை தான் ரோமியோ சந்திச்சான். ஒரு நாள் ரோமியோவும் அவனுடைய நண்பர்களான மெர்க்யூசியோ மற்றும் பென்வோலியோவும் தெருவில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது டைபால்ட் அவங்களை சந்திச்சான். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, டைபால்ட் ரோமியோ மேல ரொம்பவே கோபத்துல இருந்தான்னு. அத்தனை நாள் பொத்தி வச்ச பகைக்கு அன்னைக்கு வடிகால் தேடுனா டைபால்ட். ரோமியோவை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு ஒத்தைக்கு ஒத்த என்னோட வாள் சண்டைக்கு வான்னு கூப்பிட்டான். ரோமியோ யோசிச்சு பார்த்தான், ஜூலியட்டை திருமணம் செய்துக்கிட்டா இந்த டைபால்ட் தன்னுடைய உறவினர் ஆயிடுவான். தன்னுடைய உறவினர் கூட எதுக்காக இப்படியெல்லாம் சண்டை போடணும்னு நினைச்சு நான்லாம் சண்டைக்கு வரல அப்படின்னு சொன்னான். அப்படின்னா மாண்டெக்யூடைய குடும்பத்துல வீரமுள்ள ஒரு ஆண்மகன் கூட இல்லையா அப்படின்னு கேட்டான் டைபால்ட். அவனுடைய கிண்டலும் கேலியும் மெர்க்யூசியோவையும் பென்வோலியோவையும் கோபப்படுத்துச்சு. இதுல அதிகமா கோபப்பட்ட மெர்க்யூசியோ, நான் அவன் கூட சண்டைக்கு வரேன்னு டைபால்ட் கிட்ட சொன்னான். ரோமியோ எவ்வளவோ தடுத்தும் கேட்காம மெர்க்யூசியோ அந்த சண்டையில ஈடுபட்டான். அந்த சண்டை நடக்கும்போது எதிர்பாராத விதமா மெர்க்யூசியோ பலமான காயங்கள் அடைஞ்சான். அந்த இடத்திலேயே மெர்க்யூசியோடைய உயிர் பிரிந்தது. தன்னுடைய நெருங்கிய நண்பனுடைய மரணம் ரோமியோவை ரொம்பவே பாதிச்சுது. அந்த கோபத்துல டைபால்ட்டோட சண்டையிட்டான். என்னைக்குமே ஆத்திரப்படும் போது நம்ம நிலை தடுமாறுவோம். அந்த மாதிரி தன்னுடைய நிலை தடுமாறி டைபால்ட்ட கொலை செய்தான் ரோமியோ. ரொம்ப நாளா பொத்தி வச்ச பகை வெடிச்சு ரெண்டு உயிர்களும் போயிருச்சு. கொலையாளியான ரோமியோ இப்போ அந்த ஊர் தலைவருடைய முன்னாடி கொண்டு போய் நிறுத்தப்பட்டான். அந்த ஊர் தலைவர் இந்த இரண்டு குடும்பங்களுக்கு நடுவுல இருக்கிற பகை இரண்டு உயிர்களையே வாங்கினத நினைச்சு ரொம்பவே கோபப்பட்டாரு. இப்போ இவனுக்கு கொடுக்கிற இந்த தண்டனையை பார்த்து இனிமேல் யாருமே இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணினாரு. அதனால அவனை அந்த ஊரை விட்டே ஒதுக்கி வைக்க முடிவு பண்ணினாரு. அடுத்த நாளே ரோமியோ அந்த ஊரை விட்டு வெளியே போயிடணும். இந்த ஊர்ல இருக்கிற யாரோ ரோமியோவோட பேச்சுவார்த்தை வச்சுக்கவும் கூடாது. இந்த காலத்துல நமக்கு இந்த தண்டனை ஒரு பெரிய விஷயமா தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த காலத்துல தன்னுடைய ஊரை நம்பி தன்னுடைய ஊரையே சுத்திக்கிட்டு வந்த ரோமியோவை இந்த மாதிரி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சது ஒரு கடுமையான தண்டனையா தான் இருந்தது.
ரோமியோவுக்கு தான் நாட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறத விட ஜூலியட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தான் அங்கேருந்து வெளியேறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது ஜூலியட்டை பார்த்துடணும் அப்படின்னு நினைச்சான். ஆனால் ஜூலியட்டுடைய வீட்டில் நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. டைபல்டுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க எல்லாரும் மாண்டேக்யூ குடும்பத்து மேலே பயங்கரமான கோபத்தில் இருந்தாங்க. அதனால தன்னுடைய வீட்டில் பாதுகாப்புகளையும் அதிகப்படுத்தி வச்சிருந்தாங்க. அந்த பாதுகாப்பை மீறி ரோமியோவால் அந்த வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது. ஜூலியட் தன்னுடைய செவிலி பெண் மூலமா அவனுக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புனா. அந்த ராத்திரியில தன்னை வந்து பார்த்துட்டு போகும்படியும் ரோமியோ கிட்ட கேட்டுக்கிட்டா. ஜூலியட் சொன்னபடியே ஜூலியட்டை தேடி அவ வீட்டுக்கு வந்தா ரோமியோ. ரோமியோவை சந்திச்ச ஜூலியட் பயங்கரமா அழுதா. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் என்ன ஆகும் அப்படின்னு அவன்கிட்ட கேள்வியும் கேட்டா. அவ கேட்ட அந்த கேள்விக்கு ரோமியோ கிட்ட ஒரு பதில் கூட இல்லை. வாழ்ந்தா அது உன்னோட மட்டும்தான். ஜூலியட்டும் உன்னை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டேன், சீக்கிரமே உன்னை வந்து சந்திச்சு உன்னை கூட்டிட்டு போவேன்னு ரோமியோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு கொடுத்துக்கிட்டாங்க. சொல்லப்போனா ரோமியோவும் ஜூலியட்டும் கடைசியா சந்திச்சுக்கிட்ட நாள் அதுதான். அடுத்த நாள் காலையில தனக்கு இடப்பட்ட ஆணையின்படி வெரோனால இருந்து வெளியேறினா ரோமியோ. ரோமியோவுக்கு நடந்த இந்த விஷயத்தினால மாண்டேக்யூவுடைய மொத்த குடும்பமும் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருந்தது. ஆனா கேப்யூலட் குடும்பத்துல நடந்ததெல்லாம் வேற மாதிரி இருந்தது. டைபால்டுடைய இந்த மரணத்திலிருந்து நம்ம எல்லாரும் வெளியே வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம வீட்டில் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து பேசிக்கிட்டாங்க. அந்த நல்ல விஷயம் வேற எதுவும் இல்லை, ஜூலியட்டுடைய திருமணம் தான். ஜூலியட்டை சந்திச்சு அவளுக்கும் பாரிஸ்க்கும் அடுத்த நாளே திருமணம் ஏற்பாடு செய்திருந்ததா சொன்னாங்க அவங்க அம்மா. அதை கேட்ட ஜூலியட் ரொம்பவே கோவப்பட்டா. தான் திருமணத்துக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொன்னா. ஆனால் அவள் சொல்றது எதையுமே யாரும் கேட்கறதா இல்லை. நான் போய் ஃப்ரையர் லாரன்ஸை சந்திக்கணும்னு கேட்டா அவங்களும் அவளுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அவள் அடுத்ததா தேவாலயத்துக்கு போனா. ஃப்ரையர் லாரன்ஸை போய் பார்த்தா, ரோமியோவை தவிர நான் வேற யாரையும் திருமணம் செய்துக்க முடியாது, அப்படி கட்டாயப்படுத்தினா நான் தற்கொலை செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னான். தற்கொலை எதுக்குமே சரியான முடிவாகாது. நல்லா யோசிச்சு பார்த்தா நிச்சயமா நம்மகிட்டயே ஒரு வழி இருக்கும். நீயும் யோசிச்சு பாரு, உனக்கு என்ன வழி தெரியுது அப்படின்னு கேட்டாரு ஃப்ரையர் லாரன்ஸ். அவரே யோசிச்சு அவரே அவளுக்கு ஒரு வழியும் சொன்னாரு. ஃப்ரையர் லாரன்ஸ் ஜூலியட்டுக்கு ஒரு பாட்டில்ல ஒரு மருந்து கொடுப்பாரு. அந்த மருந்தை குடிச்சா அதை குடிச்சவங்க அடுத்த 42 மணி நேரத்துக்கு உயிர் இல்லாத ஜடம் மாதிரி இருப்பாங்க. 42 மணி நேரம் கழிச்சு அந்த மருந்துடைய வீரியம் குறைஞ்சு அவங்களே முழிச்சிருவாங்க. அது ஒரு வித்தியாசமான மருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரையர் லாரன்ஸ் உடைய திட்டப்படி அன்னைக்கு ராத்திரியே ஜூலியட் அந்த மருந்தை குடிக்கணும். அதனால அவ அடுத்த 42 மணி நேரத்துக்கு செத்து போன மாதிரி ஆயிடுவா. வைத்தியரும் அங்க வந்து அவ இறந்து போனதா அறிவிச்சிருவாரு. ஜூலியட்டை அடக்கம் செய்யும் போது அவளுடைய உயிருக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில தான் ஃப்ரையர் லாரன்ஸ் அடக்கம் செய்வாரு. ஜூலியட்டை அடக்கம் செய்த பிறகு அந்த கல்லறையில வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஜூலியட்டுடைய உடல் மட்டும்தான் தனியா இருக்கும். 42 மணி நேரம் கழிச்சு அந்த மருந்துடைய வீரியம் குறைஞ்ச உடனே ஜூலியட் எழுந்திருப்பா. இதுக்கு இடையில ஃப்ரையர் லாரன்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். அது என்னன்னா, வெரோனாக்கு வெளியே இருக்கிற ரோமியோவுக்கு இந்த திட்டத்தை பத்தின முழு விவரத்தையும் யாரு மூலமாவது சொல்லி அனுப்பணும். அந்த செய்தி அறிஞ்ச பின்னாடி ரகசியமா ரோமியோ அந்த கல்லறைக்கு வந்து பார்ப்பான். அந்த கல்லறையில ஜூலியட் முழிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அந்த கல்லறையில இருந்து ரெண்டு பேரும் வெளியேறி பின்னாடி வெரோனால இருந்தே வெளியேறி தங்களுடைய காதல் வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். தன்னுடைய திட்டத்தை பத்தி சொல்லி முடிக்கிறாரு ஃப்ரையர் லாரன்ஸ். இந்த திட்டம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் தான் கண் விழித்து பார்க்கும்போது ஒரு கல்லறையில இருக்க போறத நினைச்சா ஜூலியட்டுக்கு பயமாவும் இருக்கு. ஆனா வேற வழி இல்லாததுனால ஃப்ரையர் லாரன்ஸ் கிட்ட இருந்து அந்த மருந்தை வாங்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்புறா. வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுடைய கவனம் தாமேலேயே சதாகாலம் இருந்தா இந்த மருந்து கூட குடிக்க முடியாது அப்படிங்கறதுனால அவ ஒரு யோசனை பண்றா. ஃப்ரையர் லாரன்ஸ் எனக்கு நிறைய அறிவுரை சொன்னாரு, அவர்கிட்ட பேசிட்டு வந்த பின்னாடி என்னுடைய மனம் ரொம்ப தெளிவா இருக்கு, நான் நாளைக்கு திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஜூலியட். ஜூலியட்டுடைய இந்த வார்த்தைகளை நம்பி அந்த கேப்யூலட் குடும்பமே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இப்ப தன்னுடைய அறைக்கு வந்த ஜூலியட் அந்த மருந்தை கையில எடுத்து பாக்குறா. அதை குடிக்கலாமா வேண்டாமான்னு பலமுறை யோசிச்சு பாக்குறா. ஒருவேளை இந்த மருந்தை குடிக்கலன்னா என்ன ஆகும்? தனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத பாரிஸோட திருமணமாகும். அது ரோமியோக்கு தான் செய்யற துரோகமா கூட இருக்கும். அதனால இதை தவிர வேற வழியே இல்லைன்னு முடிவு பண்ணி அந்த மருந்தை குடிச்சா. ஜூலியட் அந்த மருந்தை குடிக்கும்போது தான் கல்லறையில கண் விழிச்சு பார்க்கும்போது தனக்கு துணையா அங்க ரோமியோ வந்து நிப்பான்னு நினைச்சுதான் குடிச்சா. ஆனா உண்மையில அந்த கல்லறைக்கு ரோமியோ வந்தானா? வந்த பின்னாடி என்ன நடந்தது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கதையை தொடர்ந்து கேட்கணும். ஜூலியட்டுக்கு மருந்து கொடுத்து அனுப்பின அதே ராத்திரியில தன்னுடைய சீடர் ஒருத்தர் மூலமா ரோமியோவுக்கு செய்தி சொல்லி அனுப்பினாரு ஃப்ரையர் லாரன்ஸ். ஆனா செய்தி கொண்டு போனவருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கிறதா சொல்லி அவரை வெரோனாவை விட்டு வெளியே அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க காவலர்கள். தான் போன வேலை ஒழுங்கா நடக்காததுனால திரும்பி வந்தாரு அந்த தூதுவர். அவர் தன்னால ரோமியோவை சந்திச்சு செய்தி சொல்ல முடியல அப்படிங்கிற விஷயத்த ஃப்ரையர் லாரன்ஸ் கிட்டையும் வந்து சொன்னாரு.
இதன் மூலமா தான் போட்ட திட்டம் எங்கேயோ ஒரு இடத்துல குழப்ப போகுது அப்படிங்கறது ஃப்ரேயர் லாரன்ஸுக்கு தெரியுது. அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல அவருக்கு இன்னொரு செய்தியும் வந்து சேருது. அதாவது ஜூலியட் மரணம் அடைஞ்சிட்டா அப்படிங்கிற செய்தி. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த குடும்பமே மிகுந்த சோகத்துல ஆழ்ந்திருக்கு. தன்னுடைய படுக்கையில இறந்த நிலையில கிடக்குறா ஜூலியட். அவளை சுத்தி அவ குடும்பத்து ஆட்கள் எல்லாரும் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. இப்போ ஃப்ரேயர் லாரன்ஸ் ஜூலியட்டுடைய உடலை அடக்கம் பண்றாரு. ஜூலியட்டுடைய அடக்கம் முடிஞ்ச பின்னாடி தன்னுடைய தேவாலயத்துக்கு வந்த ஃப்ரேயர் லாரன்ஸுக்கு ஒரே யோசனையா இருக்கு. ஜூலியட் எழுந்து பார்க்கும்போது கல்லறையில ரோமியோ அவ முன்னாடி இல்லனா அவ என்ன பண்ணுவா? ஜூலியட்டுடைய இந்த மரண நாடகம் வெளியே வந்ததுன்னா தன்னுடைய பெயர் என்ன ஆகும்? எல்லாத்தையும் யோசிச்சு கவலையா உட்கார்ந்துட்டு இருந்தாரு ஃப்ரேயர் லாரன்ஸ். அதே நேரத்துல ரோமியோவுக்கு எப்படியாவது இந்த செய்தியை சொல்லிடணும்னு பல முயற்சிகளும் பண்ணினாரு. வெரோனாவுக்கு வெளியே இருந்த ரோமியோவுக்கு ஒரு செய்தி வந்து சேர்ந்தது. அது ஃப்ரேயர் லாரன்ஸ் அவன்கிட்ட சொல்ல நினைச்ச செய்தி கிடையாது, ஜூலியட் இறந்துட்டா அப்படிங்கிற செய்தி. அந்த செய்தியை கேட்டதும் ரோமியோவுடைய மனசு சுக்கு நூறா உடைஞ்சது. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு கடையில போய் அனுமதி இல்லாம விற்கப்படுற விஷத்தை வாங்கினான். வெரோனாவுக்குள்ள போனா தனக்கு என்ன ஆகும் அப்படிங்கறத கூட யோசிக்காம வேக வேகமா ஜூலியட்டுடைய கல்லறைக்கு வந்தான். ஜூலியட்டுடைய கல்லறையில வந்து பார்த்தா அங்க அவனுக்கு முன்னாடியே வாசல்ல யாரோ நின்னு அழுதுட்டு இருக்காங்க. பக்கத்துல போய் பார்த்தா அது வேற யாரும் இல்ல, ஜூலியட்டுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த பாரிஸ் தான். பாரிஸ் கண்ல இருந்து தப்பிச்சு எப்படியாவது கல்லறைக்குள்ள போயிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு இடத்துல மறைஞ்சு நின்ன ரோமியோ பாரிஸ் கண்ல பட்டான். எப்படியாவது இந்த ரோமியோவை தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் பாரிஸுடைய நோக்கமா இருந்தது. ரோமியோ அவன் கிட்ட ரொம்ப போராடி பார்த்தான். நானே சாகிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் உள்ள மட்டும் விடு, நான் ஜூலியட்டுடைய முகத்தை கடைசியா பார்த்துட்டு ஜூலியட்டுக்கு பக்கத்திலேயே இந்த விஷத்தை குடிச்சு இறந்து போயிடுறேன், என்ன தயவு செஞ்சு விடுன்னு அவன் கிட்ட மன்றாடுறான் ரோமியோ. ஆனா பாரிஸ் காதுல எதுவுமே விழல. அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை நடந்தது. அந்த சண்டையில தன்னை உள்ள விடல அப்படிங்கிற கோபத்துல பாரிஸுடைய கழுத்துல தன்னுடைய கத்திய வச்சு குத்துனான் ரோமியோ. அந்த இடத்திலேயே பாரிஸ் மரணம் அடைஞ்சான். அங்க ஜூலியட் அந்த கல்லறைக்குள்ள அசைவில்லாம படுத்து கிடந்தா. ஜூலியட்டுடைய பக்கத்துல போய் பார்த்தான் ரோமியோ. அந்த கண்கள்ல உயிர் இல்ல, அந்த கைகள்ல அசைவில்ல, அந்த முகத்துல சிரிப்பும் இல்ல, அவ இதயமும் துடிக்கல. எந்த உலகத்துல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சோமோ அதே உலகத்துல நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் சேர்ந்து வாழவே முடியாது, நீ இல்லாம நான் மட்டும் எதுக்காக தனியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு முறை அவளை பார்த்து அவளை முத்தமிட்டு தன் கையில வச்சிருந்த விஷத்தை குடிச்சிட்டு அங்க இறந்து போனான் ரோமியோ. அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த மருந்துடைய வேகம் குறைஞ்சு முழிச்சு பார்த்தா ஜூலியட். அந்த கல்லறை ரொம்ப இருட்டா இருந்தது, அவளுக்கு ரொம்ப பயமாவும் இருந்தது. அவ எதிர்பார்த்த மாதிரி அவ கண்ணு முன்னாடி ரோமியோ இல்ல, ஆனா அவளுடைய இடது பக்கமும் வலது பக்கமும் இரண்டு பிணங்கள். ஒன்னு பாரிஸுடையது, அப்போ இன்னொன்னு தன்னுடைய உயிருக்கு உயிரான ரோமியோவோடது அப்படின்னு தெரிய வரவும் அந்த இடத்திலேயே கதறி கதறி அழுதா ஜூலியட். அழுத கண்கள்ல அந்த கண்ணீரின் ஈரம் கூட காயல. அதுக்கு முன்னாடியே தன்னுடைய உயிரை வேகமா போக்கிக்கணும் அப்படின்னு நினைச்ச ஜூலியட் ரோமியோ கையில இருந்த கத்தியை எடுத்தா. ரோமியோவுடைய முகத்தை கடைசியா ஒரு முறை பார்த்தா. நீ இல்லாத இந்த உலகத்துல நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த கத்திய தன்னுடைய இதயத்துல சொருகி அந்த இடத்திலேயே உயிரை விட்டா. அந்த 42 மணி நேரம் முடியிற வேளையில எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்னு நினைச்ச ஃப்ரேயர் லாரன்ஸ் வேக வேகமா அந்த கல்லறைக்கு வந்தாரு. ஆனா அவர் வந்து பார்க்கும்போது எதை அவர் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாரோ அது எல்லாமே நடந்து முடிஞ்சிருந்தது. அதே நேரத்துல ரோமியோவுக்கும் பாரிஸ்க்கும் நடந்த சண்டையை பத்தி காவலாளிகள் அந்த குடும்பத்தவர்கள்ட்ட சொன்னதுனால மாண்டகியோடைய குடும்பமும் அந்த இடத்துக்கு வந்தாங்க, கேபிலட்டுடைய குடும்பமும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அங்க நடந்த எல்லாத்துக்கும் எது காரணம்னு அவங்களுக்கு விளக்குனாரு ஃப்ரேயர் லாரன்ஸ். சாதாரணமா நடக்க வேண்டிய இந்த திருமணத்தை இந்த குடும்ப பகை எந்த அளவுக்கு கொடூரமா மாத்திருச்சு, எத்தனை பேருடைய மரணத்துக்கு இது காரணமா இருந்தது, இன்னும் இந்த பகை வளர்ந்தா இன்னும் எத்தனை உயிர்களை இது காவு வாங்கும்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஃப்ரேயர் லாரன்ஸ் தலைமையில இனிமேல் இந்த குடும்ப பகை தொடராது அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே வாக்களிச்சாங்க. காதல் தான் பல சாம்ராஜ்யங்களை உருவாக்கியது, காதல் தான் பல சாம்ராஜ்யங்களை அழித்தது, காதல் தான் பல பகைகளுக்கு துவக்க புள்ளியும் முற்றுப்புள்ளியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடகத்தை முடிச்சு வைக்கிறாரு ஷேக்ஸ்பியர். உலகம் முழுவதும் ரொம்ப பிரசித்தி பெற்ற இந்த ரோமியோ ஜூலியட்டுடைய கதையை நானும் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கும் இது புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.